வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து பிளவுஸ்ல வந்து நம்ம ஸ்ட்ரைட் கட் கிராஸ் கட்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட்ல வந்து நம்ம பிளவுஸ் வந்து கட் பண்ணுவோம். ஸ்ட்ரைட் கட்னா என்ன, கிராஸ் கட்னா என்ன, அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் கட் கிராஸ் கட்க்கு முன்னாடி நீங்க கிரைன் லைன்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். கிரைன் லைன் பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு டீடைல் வீடியோ இருக்கு, அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. துணியில வந்து பாத்தீங்கன்னா நூலிழைகள் இந்த மாதிரிதான் வந்து பின்னிருப்பாங்க, வீவிங் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து துணியோட நீளத்துல போறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி துணியோட அந்த செல்வேஜ் சைட்ல இருந்து வர்ற நூலிழைகள் எல்லாம் நம்ம வந்து கிராஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பயாஸ்ல போற லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பயாஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது துணியோட குறுக்கு பக்கத்துல போற லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பயாஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். பிளவுஸ்ல வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து கட் பண்ணுவோம். பிளவுஸ் கட் பண்ணும்போது துணி வந்து ரெண்டு ஃபோல்டுல தான் போட்டு கட் பண்ணுவோம். அப்ப வந்து துணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிருப்போம். டபுள் ஃபோல்டுல போட்டிருந்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம செல்வேஜ் சைடு இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லா. இதுதான் வந்து நமக்கு செல்வேஜ், அதாவது கரைப்பாகம் சொல்லுவாங்களா அந்த பக்கம். இது வந்து துணியோட லென்த் சைடு. இது வந்து நமக்கு ஃபோல்டிங்ல இருக்கும், ரெண்டு ஃபோல்டுல இருக்கும் இந்த பக்கம் கிளாத். இப்ப இந்த இடத்துலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் எடுப்போம். இது வந்து நமக்கு துணியோட நூலிழைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்ல இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது ரெண்டு விதமா கட் பண்ணுவோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா போட்டு கட் பண்ணுவோம். மாதிரி ஸ்ட்ரைட்டா கட் பண்ணுவோம், அதாவது பேக் பார்ட் எந்த டைரக்ஷன்ல துணி போட்டு கட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல போட்டு கட் பண்ணுவோம். அப்ப வந்து துணியோட இந்த நூலிழைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்கும். இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது இன்னொரு மெத்தட் வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸ்ல வந்து போட்டு கட் பண்ணுவோம். துணியை வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆயிருப்போம். கிராஸ் ஆயிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து உங்களுக்கு பயாஸ் லைன்ல இருக்கும், அதோட நூலிழைகள் எல்லாமே வந்து குறுக்கு பக்கத்துல போற மாதிரி இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அந்த துணி வந்து இந்த ஸ்ட்ரைட் கட்ல வந்து ஓரளவுக்கு தான் வந்து துணி நமக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் கட்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம கிராஸ் கட் பிளவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மல் வியர் சாரிக்கு எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கிராஸ் கட் போடுவாங்க, நிறைய பேர் ஸ்ட்ரைட் கட் போடுறவங்களும் இருக்காங்க. யாருக்கெல்லாம் ஸ்ட்ரைட் கட் போடலாம், யாருக்கெல்லாம் வந்து கிராஸ் கட் போடலாம் அப்படின்றத வந்து பாக்கலாம். இப்ப உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் அதுக்கப்புறம் வந்து கிராஸ் கட் பிளவுஸ்னா என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ்ல வந்து ஃபிட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கப் சைஸ் வந்து பிளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட அந்த மார்பகத்தோட அளவு வந்து பாத்தீங்கன்னா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ்ல ரொம்ப வந்து நமக்கு கப் சைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காது, உங்களுக்கு வந்து பிளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே இது வந்து உங்களுக்கு கிராஸ் கட் பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கட் பிளவுஸ்ல வந்து அந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கும். நம்மளோட செஸ்ட் ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட செஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு இங்க வந்து நமக்கு கிடைக்கும். இது இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும் கொஞ்சம் ஃபிட்டிங் வந்து நமக்கு ஷேப் வந்து கரெக்டா இருக்கணும், ஃபிட்டிங் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கிராஸ் கட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட் கட் மெத்தடும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட் கட் மெத்தட்ல வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் துணி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெச் ஆகாததுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கப் சைஸ் வந்து பிளாட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது கிராஸ் கட் பிளவுஸ்னா வந்து உங்களுக்கு துணி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், அதனால நமக்கு வந்து அதோட ஃபிட்டிங் வேற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட் கட்டோட ஃபிட்டிங் வேற மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்டி எல்லாம் வந்து சட்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சட்டைக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் தான் போடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிராஸ் கட் போட மாட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் கேட்கறவங்களுக்கும் ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் தான் வந்து போடுவாங்க. உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங் வேணும், எக்ஸாக்டா பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து டெய்லி வேர் பிளவுஸ் எல்லாம் வந்து போடுறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கிராஸ் கட் பிளவுஸ் தான் அவங்க வந்து விரும்புவாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரைட் கட் பிளவுஸே தான் வந்து முதல்ல இருந்தே போட்டு பழகினவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் தான் வந்து பிடிக்கும். அவங்க வந்து கிராஸ் கட் பிளவுஸ் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது சரியா ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதனால அவட ஃபிட்டிங் கேட்ட மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ரைட் கட்டோ கிராஸ் கட்டோ போட்டு நீங்க வந்து பிளவுஸ் கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் வந்து இவங்களுக்கு தான் போடணும், கிராஸ் கட் பிளவுஸ் வந்து இவங்களுக்கு தான் போடணும் அப்படி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. யாருனாலும் ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் போட்டு தைக்கலாம், யாருக்குனாலும் கிராஸ் கட் பிளவுஸ் போட்டு தைக்கலாம். அவங்களோட ஃபிட்டிங்க பொறுத்து நீங்க வந்து ஸ்ட்ரைட் கட்டோ இல்ல கிராஸ் கட்டோ போட்டு உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கோ இல்ல நீங்களோ வந்து வந்து தச்சுக்கலாம். பிளவுஸ் ஃபிட்டிங் கேட்ட மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரைட் கட் போடணுமா இல்ல கிராஸ் கட் போடணுமா அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ணணும். இந்த வீடியோல வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரைட் கட் போடலாமா இல்ல கிராஸ் கட் போடலாமா அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும்.
உங்களுக்கு அதுல இருந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து இது மாதிரி போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். நம்ம சேனல் பேஜஸ் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலயும் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.